ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னது இப்போ இல்லாமல் ஒரு ஆப் லாக் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் லாக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப் லாக் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட யோசித்து பார்த்துருக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த ஆப் லாக்கை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஆப் லாக் இருக்குன்னு சொன்னேன். அப்போனா அதோட பேரும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்ஸ் ஆப் லாக். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் தான். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப் லாக்கான பாஸ்வேர்ட் வந்து போடணும். நீங்கள் சாதாரணமாக நம்பர், பேட்டர்ன் அது மாதிரிலாம் இதில் போட முடியாது. நீங்கள் வந்து வால்யூம் ராக்கர் கீயை யூஸ் பண்ணி தான் வந்து இதில் வந்து பேட்டர்ன் செட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வால்யூம் அப்போ வந்து ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன், வால்யூம் டவுன் வந்து ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து பேட்டர்ன். ப்ரெஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு வந்து திரும்ப கன்ஃபர்மேஷனுக்காக இன்னொரு தடவை போடணும். அப்படி போட்டதே வந்து பார்த்திங்கன்னா அப்படி போட்டு கீழே நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் நன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தே வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் பேட்டர்னை மறந்துட்டால் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதில் வந்து சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அந்த க்வெஸ்சனில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சனை செலக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி கொடுத்தே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேட்டர்ன் வந்து செட் ஆயிரும். இப்போ இதான் வந்து உங்கள் லாக்கு. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி தெரியும். இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு நோட் அப்ளிகேஷன். அதாவது யாராவது உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஃபோனை வாங்கி இந்த ஆப் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு நோட் ஆப் தான் தெரியும். அதாவது நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட் நம்பர், பர்த்டே டேட் அது மாதிரி எழுதி வச்சுக்கிற மாதிரி ஒரு நோட்ஸ் தான் இந்த ஆப்பு. இப்போ வந்து நீங்கள் இந்த ஆப் லாக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் போட்டிங்கல்ல, இந்த ஸ்க்ரீனை நீங்கள் இந்த நோட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த பேட்டர்னில் போட்டிங்களோ அந்த பேட்டர்னை திரும்ப போட்டிங்கன்னா இது வந்து அந்த ஆப் லாக்கில் போயிடும். அதில் போனதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வந்து லாக் பண்ணுமோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பிளாக் ஸ்க்ரீனாக காட்டணுமா, இல்லை ட்ரான்ஸ்பரண்ட்டாக காட்டணுமா, இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வைக்கணுமா அப்படின்னு காட்டும். நீங்கள் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் ஸ்க்ரீன் லாக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோ செக்யூர் கிடையாது. நீங்கள் வந்து இது ஆப் லாக் மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். உங்களுக்கு வேணால் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் லாக்காக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அப்ளிகேஷன்லேயே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஆப் லாக் மாதிரியே தெரியாது. இது வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி அப்ளிகேஷன் தான். வந்து இதோட ஐக்கானே வந்து அப்படி தான் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாராலையுமே வந்து கண்டே பிடிக்க முடியாது ஒரு ஆப் லாக் அப்ளிகேஷன்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த அப்ளிகேஷன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.